அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம நண்பர் பிரசாந்த் அவர்களுடைய விசிறிவாழ் பெருவடைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் ஒடகத்தூர் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இருக்குது. நம்ம நண்பர் வந்து இதை வந்து ஒரு பார்ட் டைம் தொழிலாக செஞ்சிட்ருக்காரு. இப்போது அவர் போட்டிருக்கிற ஷெட்டை பற்றி பார்ப்போம். இது வந்து ஒரு 20 செண்டில் வந்து இந்த கோழிகளை வளர்த்துட்ருக்காரு. சுற்றிலும் இந்த ஷேட் நெட் போட்டு ஷெட்டுலாம் வந்து எந்த அளவுக்கு வந்து குறைவான விலையில் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பழைய ஆலப்புழ கல் வலைகள் இதெல்லாம் வச்சு எந்தெந்த அளவுக்குலாம் சின்ன சின்ன டைப்பில் கொட்டகை அமைக்க முடியும், கூண்டு அமைக்க முடியும், இந்த மாதிரிலாம் பண்ணி அவர் சிம்பிளாக ஷெட்டு போட்டிருக்காரு. கூடவே கொஞ்சம் கிளிமுக்கு கோழிகளையும் வளர்த்துட்ருக்காரு. கோழியில் வந்து அதிகமான செலவுகள் பண்ணாமல், அதாவது அவருடைய எண்ணமே வந்து பெருவிடல் வளர்த்தணும், ஆனால் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடாது, குறைவான எண்ணிக்கையில் வளர்க்கணும் அப்படின்றதுனால ஷெட்டில் வந்து அதிகமாக அவர் செலவு செய்யலை. ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த வாங்கிட்டு வந்த 3 மாத குஞ்சுகளை வாங்கிட்டு வந்த பெருவடை அந்த ஒரு சேவலும் ஒரு பெட்டையும் இவர் பெரிய நல்ல வாழ்கட்டில் வரும், ஹைட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கல. ஆனால் அது வளர வளர தான் நல்ல வாழ்கட்டோட நல்ல வால் லென்த்தாக நல்ல ஹைட்டாக இருக்கிற ஒரு பெருவடைகளாக வளர்ந்துருக்கு. வாங்கிட்டு வந்து அது வளரும்போது தான் அவருக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு பெருவடை கோழியாக கிடச்சிருக்குங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த சேவல்கள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே மயில் ரகத்தில் நல்ல வால் விரிப்பு லென்த்தோடு இருக்குது. பெருவடை வளர்க்குற எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு லைனேஜ் செட் பண்ணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா அதிலேருந்து ப்ரீட் பண்ணி நிறைய சேவல்களை நல்ல வால் கட்டு லென்த்தோடு இருக்கிற சேவல்களை உருவாக்கியிருக்காரு. இப்போ வந்து அவருக்குன்னு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு லைனேஜ் செட் பண்ணியிருக்காரு. அதாவது மயில் ரகத்தில் வால் விரிப்பால் லென்த்தாக இருக்கக்கூடிய விசிறிவால் பெருவடைகளை உருவாக்கியிருக்காரு. இந்த சேவல்கள்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த சேவல் அதாவது இதோடைய தகப்பன் சேவல்கள் மொதல் அந்த குஞ்சுகளாக வாங்கிட்டு வந்து வளர்ந்த சேவல் பார்த்திங்கன்னா 5 கிலோ இருக்குது. விடைங்கள்லாம் வந்து 3.5 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்குது. முட்டைகள் பார்த்திங்கன்னா ஒரு ஈத்துக்கு வந்து 10-12 வரைக்கும் முட்டைகள் வைக்குதுன்றாங்க சொல்கிறார் நண்பர். ஆனால் பொறிப்பு திறன் பார்த்திங்கன்னா 50% 60% தான் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் எல்லாமே முழுதும் தாய்க்கோழி மூலிமா தான் குஞ்சு பொறிச்சு எடுக்கிறாரு. தீவனம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பசுந்தீவனங்கள், சூப்பர் நேப்பியர் இதெல்லாம் போடுறாரு. கூட வந்து அடர தீவனமாக மக்காச்சோளம், கம்பு, கோதுமை, அரிசி இந்த மாதிரி கலந்து கொடுக்குறாரு. மொத்தம் ஒரு 20 சென்ட் இடத்துல தான் அந்த கோழிகளை அருமையாக வளர்த்துட்ருக்காரு. இப்போ அவர்கிட்ட வந்து 12 விடைகள் இருக்குது. சேவல்கள் வந்து ஒரு 4 சேவல் இருக்குது. இதில் பார்த்துட்ருக்கிறதுல ஒரு 4 சேவல் விற்றுட்டுன்னு சொன்னார். நல்ல அருமையான, அதாவது அவருக்கு திருப்தி அடைகிற அளவுக்கு ஒரு அதிகபட்சமான ரேட்டுக்கு தான் விற்றுருக்காரு. இந்த சேவல்கள்லாம் வந்து அது அதிகமான ரேட்டுக்கு விற்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பொறிப்புத்திறன் ரொம்ப கம்மி. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த வால் வந்து விரிப்பாக இருக்கிறதுனாலையும் லென்த்தாக இருக்கிறதுனாலையும் அந்த சேவலுடைய செமன் வந்து சரியாக உட்காராது. அப்படி இருக்கிற பட்சத்துலேயும் அந்த வால்களை கட் பண்ணி விட்டாலுமே கூட அந்த 50-60% தான் அவருக்கு பொறிப்பு திறன் இருக்குதுன்னு நண்பர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதை குஞ்சுகளை வந்து வளர்க்குறதும் வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. மற்ற கோழிகளை வளர்க்குற மாதிரி சாதாரண கவனிப்பில் இதை வளர்க்க முடியாது. இது கொஞ்சம் கிளிமுக்கு கோழிகளை வளர்க்குற மாதிரி கொஞ்சம் கேர் எடுத்து தான் நம்ம பார்க்கணும். அதனால தான் இந்த கோழிகளுடைய விலை வந்து அதிகமாக கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து அது லாபகரமாக இருக்கிற மாதிரி ஒன்று சூழல் உருவாகுது அவங்களுக்கு. அதனால தான் இந்த விசிறிவாள்களோ இல்லை கிளிமுக்கு விசிறிவாள் கோழிகளோ வந்து அதிகப்படியான ரேட்டு போயிட்டுருக்கு. என்ன தான் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு வால் கட்டில் ஹைட்டாக இருக்கிற சேவல்கள் வீட்டு முன்னாடி ஒரு 2-3 சேவல்கள் இருந்தால் நல்லா பார்க்க அழகாக இருக்கும், கம்பீரமாகவும் இருக்கும். இந்த விசிறிவாள் பெருவடைகள் சேவல் எல்லாமே இந்த நார்மல் பெருவடைகளை வந்து கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா அது கறிக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பெருவடைகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி ஐட்டம், அதாவது அழகுக்காக வளர்க்கப்படுகிற ஒரு கோழிகளாக தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். இந்த கோழிகளை நம்ம கிலோ கணக்குலேயோ இல்லை 1500 2000 இந்த மாதிரி ரேட்டுக்கு கொடுக்கக்கூடாது. பொதுவாக அழகுக்கு வளர்க்கப்படுகிற கோழிகளாகட்டும் எதுவாகட்டும் எந்த பொருளாகட்டும் பொறுமை இருக்கணுங்க. நமக்கு கட்டுப்படியான ரேட்டு எது எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து நம்ம விற்றா மட்டும்தான் நமக்கு கட்டுப்படியான ரேட்டு கிடைக்கும். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து இந்த மாதிரியான சேவல்கள் வந்து பார்த்து
பார்த்துட்ருப்பாங்க, அவங்களுக்கு தேவைப்படும், அவங்க ரேட்டை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அந்த ரேட் எவ்வளோவா இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரியான குவாலிட்டியான லைனில் வந்து சேவல்கள் வேணும் அப்படின்னு அவங்க வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் வந்து கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த அழகுக்காக வளர்க்கப்படுகிற கோழிகளை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம விற்கணும். அதனால் அவசரப்படக்கூடாதுங்க. இதில் அவசரப்படாமல் விற்றா அப்பப்போ நல்ல வருமானம் கிடச்சிட்டு தான் இருக்குது. நண்பர் வந்து இப்போவே பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் வளர்த்தவருக்கு லாபகரமே இல்லாத மாதிரி தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் போக போக அவர் குஞ்சுகளை நல்லா வளர்த்து இந்த மாதிரி சேவல்களை வளர்க்கும் போது அந்த சேவல்கள் வந்து நிறைய இடத்துல கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய வெளி மாநிலத்திலேருந்து வெளி நாட்டிலேருந்து கூட நிறைய கேட்டிருக்கிறாங்க. நண்பர் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல, நண்பர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருந்த சேவல் தான் வந்து அவங்களோட அந்த முத வாங்கிட்டு வந்த அந்த சேவல். இது பார்த்திங்கன்னா வெயிட் பார்த்திங்கன்னா 5 கிலோ இருக்குங்க, 5 கிலோ இருக்குது. அந்த கால் பாருங்கள் எந்த அளவுக்கு தடிமனாக இருக்குன்ட்டு. இதிலேருந்து ப்ரீடிங் பண்ணி தான் இந்த அவருடைய அந்த லைனேஜை செட் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு கொஞ்சம் வயசு அதிகமானதுனால அதிகமான கோழிகளை மிதிக்க முடியலன்னு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் ரெடியானதுக்கப்புறம் மறுபடியும் இதில் ப்ரீடிங் போட்டுருவார். இப்போ இதிலேருந்து குஞ்சுகள் வேணும்னோ இல்லை கோழிகள் வேணும்னா நண்பரை தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம்னா நண்பர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, பிரசாந்த் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சேனலோடைய லிங்க்கையும் அவருடைய நம்பரையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவருக்கு குஞ்சுகள் இல்லை சேவல்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அவருடைய சேனலில் போய் அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த கோழிகளை பற்றின முழு விவரமும் சொல்லியிருப்பாருங்க. நன்றி.